அஸ்லாம் வரஹமத்துலாஹி வரகாதுஹோ வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோல குரானை நாம் ஓதுவதால் நம் மனதிற்கு ஏற்படும் அற்புதங்கள் குரானை நாம் ஓதுவதால் இதய தெளிவும் முக ஒளியும் மனதில் உள்ள கவலையை மாற்றி சந்தோஷத்தை தந்து நோய் நிவாரணியாக உள்ளது ஒரு நல்லடியார் கூறுகிறார் ஒரு நாள் என்னுடைய இதயத்தில் இனம் புரியாத கவலையை உணர்ந்தேன் அல்லஹாவை தவிர வேறு எவரும் உணரவே முடியாது புனித குரானை எடுத்து ஓதிக்கொண்டே சென்றேன் அதன் வசனங்களை சிந்தித்தேன் கவலைகள் நீங்கி சந்தோஷமாக மாறிவிட்டது சுபகானல்லா நிச்சயமாக இவ்வேதம் உறுதியான நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழி காட்டும் புனித குரானை அழகிய முறையில் அழகிய தொனியில் ஓதப்பட்டால் அமைதியாக சிந்தனையுடன் செவிமடுங்கள் அப்பொழுது இதயத்திற்கு குளிர்ச்சியையும் பாதுகாப்பையும் பெறுவீர்கள் நபியே அவ்வாறே நாம் உமக்கு நமது கட்டளையில் உயிரோட்டமுள்ள வேத வசனங்களை இறக்கி வைத்தோம் என அல்லாஹ் கூறுகின்றான் ரசூல் சலல்லாஹ் அழகி வசல்லாம் அவர்கள் பிறர் ஓதுவதை கேட்பதில் இன்பம் அடைந்தார்கள் நபி அழகி வசல்லாம் அவர்களின் வாழ்வில் முன்மாதிரி உள்ளது இவ்னும் மசூதை ஓத சொல்லி கேட்டார்கள் சூரத்து நிசாவை ஓதினார்கள் நபிசலாக அழகி வசல்லாம் அவர்களின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து தாடியும் நனைந்து விட்டது ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளுக்கு இறைவனின் வசனத்தை கேட்டவுடன் மனம் அமைதி பெற்றுவிடும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் திக்ரை கொண்டே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அல்குரான் அத்தியாயம் பதிமூணு வசனங்கள் இருபத்தி எட்டு நாங்கள் ஒரு கப்பலில் ஐரோப்பிய நாட்டிற்கு பயணம் செய்தோம் பயணத்தின் நடுவே வெள்ளிக்கிழமை ஜும்மாவின் நேரம் வந்துவிட்டது எங்களுடன் சேர்ந்து இகோசாவியா நாட்டை சார்ந்த அரபி மொழி புரியாத ஒரு முஸ்லிம் பெண்ணும் இருந்தால் நாங்கள் குத்துபா ஓதி ஜும்மா தொழுகை நிறைவேற்றினோம் சூரத்துல் அகலாவை ஓதினோம் அப்பெண் குரான் வசனங்களை செவி தொழுகை முடித்த பின் கேட்டால் என்ன ஓதினீர்கள் என்று அவளுக்கு உள்ளத்தில் இனம் புரியாத மாற்றம் ஏற்பட்டு இஸ்லாத்தில் முழுமையாக இணைத்து கொண்டாள் நேர்வழி என்பது மனிதனின் முயற்சியை கொண்டல்ல மாறாக இறை அருளை கொண்டுதான் என்பதற்கு உலக நிகழ்ச்சிகள் சாட்சியாக உள்ளன அல்லாஹ் தன் வேதத்தின் சிறப்பை பற்றி சவால் விட்டு கூறுகிறான் மனித ஜின்வர்க்க கூட்டமே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து இந்த குரானை போன்றதொரு வசனத்தை உருவாக்க முயற்சி செய்தாலும் உங்களால் முடியவே முடியாது அல் குரான் அத்தியாயம் பதினேழு வசனங்கள் எண்பத்தி எட்டு குரானின் பிரத்யேக தனித்தன்மையில் ஒன்று இதயத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யும் உயிரின் மீதும் தனது ஒளியை பாய்ச்சும் எனவே இருபத்தி நாலு மணி நேரமும் குரானில் உனக்கு முடிந்த அளவேனும் ஓதிக்கொண்டே இரு அது பிரச்சனை குழப்பங்களுக்கு சிகிச்சை தரும் மருந்தாகும் வாழ்வில் நெருக்கடி நீங்கும் கவலை துக்கம் மன உளைச்சல் அனைத்தும் விலகிவிடும் குரானை அழகிய தொனியுடன் தஜ்வீத் என்ற சட்டங்களை பேணி சடைவு ஏற்படாமல் ஓத வேண்டும் சூரத்தில் பஹ்ராவில் துவங்கி கொஞ்சம் கொஞ்சம் ஓதி அடையாளம் வைத்து ஓதி முடித்த பின்பு இறைவனிடம் தமது மனக்குறை குமுறல்களை முன்வைத்து கேட்க வேண்டும் அதன் தப்சீர் இரு உரையை சிந்தித்து பிழை பொறுக்க தேட வேண்டிய இடத்தில் தேட வேண்டும் நரக பாதுகாப்பு வரும் இடங்களில் பாதுகாப்பு தேட வேண்டும் நம் வாழ்க்கை இன்றைய நவீன உலகின் மிகவும் நெருக்கடியான பரபரப்பான சுயநல சிந்தனையுடன் மக்களின் போக்கு மனநிலை மாறிவிட்டது இவைகளுக்கு ஒரே வழி குரானின் அழகான கிராத் இனிய வசனங்களை கேட்கும்போது கவலை பிரச்சனை மன இறுக்கம் கோபம் பழிவாங்கும் எண்ணம் பாவ சிந்தனை சோம்பல் வீண் பேச்சு அரட்டை போன்ற துர்குணங்களிலிருந்து வெளியேறும் வழி கிடைக்கும் எனவே குரானை மன உருக்கத்துடன் கேட்டு அழ வேண்டும் அழுகை வரவில்லை என்றால் அழ முயற்சிக்க வேண்டும் அதுதான் ஈமானின் உண்மையான அடையாளமாகும் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோவில் நாம் குரானை ஓதுவதால் ஏற்படும் அற்புதங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ